ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் பேசாததுனாலமாக இந்த வீடியோவில் பிட்புல் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்து செஞ்சு பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பிட்புல் மேலே நிறைய ரூமர்ஸு நிறைய பொய்யெல்லாம் இருக்கும் அந்த மித்தெல்லாம் நீ உடைப்போம் பிட்புல் பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரியில் ஒரு பேண்ட் பண்ண ஒரு அற்புதமான விலங்கு பிட்புல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக யூகேவில் பேண்டு பிட்புலோட ஆன்சஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யூகேன்னு வந்தது தான் ஆனால் அந்த கண்ட்ரிலே பேண்டு நியூசர்லாண்டில் பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ண முடியாது ஆனால் இருக்கதை வளர்த்துக்கலாம் ஒரு சில கண்டிஷன்ஸோடு ஆனால் உண்மை என்னதுன்னா ஜெர்மன் செப்பர் பயன் மேலே தான் நிறையா கேசஸ்லாம் இருக்குது ஆனால் என்னமோ பிட்புல் ராட் வீலர் இருந்தால் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று முட்டா பீஸு இன்னொன்று முரட்டு பீஸு சும்மா ஃபன் தான் ஆனால் ராட் வீலர்ஸ் பிட்புல்ஸோட இன்டெலிஜென்ட் ஆனால் அந்த பிட்புலுக்கும் நிறையா கவர்மெண்ட்டுக்கும் வாய்க்கா தகவல் இருக்குது இதில் ஒரு சில தப்பான ப்ரீடர்ஸ் குறுக்க மறுக்க ஓடிட்டுருக்காங்க பிட்புல் அப்படி சொன்னாலே பீதியை மரண பீதியை கலப்புற மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க மக்கள் இந்த இதுக்கு ஏன் எது காரணம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடர்ஸோட பேராசையும் ஓனர்ஸ் வந்து நாய்க்கு ஸ்டீராய்ட் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த ப்ரீடை வளர்க்க முடியும் எப்படின்னா சண்டை கோழியாக பிராய்லர் கோழியுமே வளர்க்க முடியலாம் ஆனால் ப்ராய்லர் கோழியை சண்டை போடலாம் வைக்க முடியாது சரி வாங்க இந்த ப்ரீடோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம் பிட் ஒரு ப்ரீடு கிடையாது அது ஒரு கேட்டகரி அது ஒரு டைப்பு அதாவது அமெரிக்கன் பிட்பால் டெரியர்ஸ் அமெரிக்கன் ஷேஃபர் டெரியர்ஸ் அண்ட் அதர் பிட் மிக்ஸ் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது இது ஒரு ஃபைட்டர் காம்பினேஷன் ஓல்டு இங்கிலீஷ் புல்டாக்கு அந்த மாதிரி நிறையா அதை மிக்ஸ் பண்ணி வந்தது தான் அந்த பிட்புல் அமெரிக்கன் பிட்புல் டெரியர் ஓல்டு இங்கிலீஷ் புல்டாக்கோட ஸ்ட்ரென்த்து அப்புறமா ஓல்டு இங்கிலீஷ் டெரியரோட அந்த கேமிங் டெண்டன்சி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்தது தான் பிட்புல் அதாவது இது ஒரு ப்ரீடர் வந்து அமெரிக்கா கொண்டு வந்தார் தான் இதுக்கு அமெரிக்கன் பிட்புல் டெரியர்னு பேர் வந்துச்சு அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா ஏபிபிடி பிட்புல்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் செலெக்ட் ஆகி வந்துடும் ஏன்னால் இது ஒரு நல்ல ஃபைன் அத்லட் அப்புறமா ஒரு செமையான லாங் ஜம்ப் பிளேயர்னு கூட சொல்லலாம் இது ஃப்ளையிங் டாக்னே கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த புல் ஃபைட்டிங் இதெல்லாம் தடை பண்ணதுக்கப்புறமா சில பேர் என்ன பண்ணாங்கன்னா டாக் ஃபைட்டிங் ஆரம்பிச்சாங்க அதாவது ரெண்டு பிட்புலையும் போட வைக்கிறது அதில் வந்து ஜெயிக்கிறதுக்காக நம்ம மக்கள் என்ன வேணாலும் பண்ணுவாங்க டூ தௌசண்ட் செவன்லேயே ஃபைன் நல்லா வின் பண்ண ஒரு பிட்பால் சாம்பியன் வந்து ஒம்பது லட்சம் வரைக்கும் போகுமா அப்போ என்ன எவ்வளோ ரிஸ்க் எழுத்து எடுத்து நான் மக்கள் அதனால் சில ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா நாய்க்கு வந்து ஸ்டீராய்ட்ஸு நிறையா ட்ரக்ஸு நிறையா ப்ரோட்டீன் பவுட்ரு இன்ஜெக்ஷன் இதெல்லாம் போட்டு பிட்பால் நாயை பிட்பால் பேய மாற்றிட்டாங்க அதாவது எப்படின்னா ஆடுகளம் படத்தில் வந்து அந்த சேவலுக்கு அந்த இன்ஜெக்ஷனு ஸ்ப்ரேலாம் அடிச்சு விடுற மாதிரி மைக்கேல் விக்குன்னு ஒருத்தவர் என்எஃப்எல் பிளேயர் அதாவது ஒரு ரம்மி மாதிரி ஒரு கேமு வேறு ஏதோ கேஸ் போலீஸ் கண்டுபிடிக்க போய் இதை கண்டுபிடிச்சாருங்க அவங்க வந்து அவர் வந்து இல்லீகலாக ஒரு நாய்ப்புண்ணை வச்சிருக்காரு அந்த நாய் பண்ண இருந்தது எல்லாமே பிட்பூல் தானா உலகாக பர்ஃபார்ம் பண்ணாத ஃபைட்டர்ஸ்லாம் அவர் வந்து அடித்து கொண்டுருவாராம் சுற்றியெல்லாம் அடித்து மண்டையை உடச்சி தண்ணியில் மூக்கி கால் கையெல்லாம் உடச்சி கொண்டுருவார் கடைசியில் அவரே நான் அதெல்லாம் பண்ணேன்னு சரி இப்போ என்னதான்ட சொல்கிற இந்த பிரீடை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ் இந்த பிரீடை வாங்க வேணாம் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த பீடை வளர்க்கணும் ஆசையாக இருந்தால் ரொம்ப வளர்க்கணும் ரொம்ப ஆசையாக ஈகராக இருந்தால் இவங்களாலும் வளர்க்கக்கூடிய அந்த திறமை இருந்தால் நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் ஏன்னா அது ஒரு நல்ல பக்கமான டாக் இதை நீங்கள் வளர்த்திங்கன்னா நல்ல ஒரு கார்டியனாக வரும் உங்களுக்கு தேவைன்னா வளர்த்துக்கோங்க அப்புறமா இன்னும் நிறையா ப்ரீட்ஸை பற்றி ஃபிஷ்ஷஸ் பற்றி நான் வீடியோ போடலாம் என்னென்ன வீடியோ வேணும் என்னென்ன அடுத்து என்னென்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் ஸ்கூல் வந்து மனுஷங்களை கொல்லும் மனுஷங்க கூட சண்டை போடும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பிரீடு மேல் தப்பு இல்லைங்க வளர்க்குறவங்க தான் தப்பு மனுஷங்க யாரையும் கொள்வது இல்லையா மனுஷங்க யாரையும் தும்புறது தும்புறுத்துறது இல்லையா அதே மாதிரிதாங்க இது வந்து அந்த பிரீடை தப்பு சொல்ல முடியாது வளர்த்தவங்க வேணால் தப்பாக வளர்த்துருக்காங்கன்னு சொல்லாமல் தவிர அந்த பிரீடை வந்து அந்த பிட் புழுங்க டைப் வந்து தப்பு சொல்ல முடியாது ஒழுங்காக வளர்த்தா ஒரு பர்ஃபெக்டான கார்டியனாக வரும்